சீக்கிரம் போடு. பாப்பா வந்து அவங்க அம்மாவோட பட்டு சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். வீடியோல பாத்தாங்களாமா, இந்த மாதிரி பட்டு சாரி எல்லாம் நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்ட்டு. சோ இதுல இருந்து கொஞ்சம் பாத்துட்டு சொல்லுங்க, நல்ல ரேட்டுக்கு எடுக்கணும் சரிங்களா? வெள்ளிச்சரிக்கை காப்பர் கலர்ல இருக்கும். இதுல வந்து அந்த மாதிரி கலர்ஸ் வராது. இதுல வந்து காப்பர் கலரே வந்துருச்சு. இதுல ஒண்ணுமே வராது, வரல, நல்லா இருக்கு. நீங்க எடுத்து வந்த சாரி எல்லாமே ஒரு 25 வருஷம் முன்னாடி எடுத்த சாரி. ஆமா ஆமா, எல்லாமே நல்லா இருக்கு சார். நீங்க எடுத்து வந்து போடுறீங்க, எல்லாமே வெள்ளி ஜரிகைதான். அப்படி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தேய்ச்சி தேய்ச்சி செக் பண்ணுவீங்க? ஆமா சார், எல்லாமே ஒண்ணு விடாம செக் பண்ணுவோம். நான் இப்ப இது என்ன ரேட் வருதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க பாத்தீங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்பெல்லாம் வெள்ளி எல்லாம் பயங்கர ரேட் விக்குது சார். ஓகே சார், நீங்க என்ன ரேட்டோ அதோட ரேட்டோ சேர்த்து நாங்க போடுவோம் சார். பாப்பா பரவாயில்ல பாப்பா, இல்லைன்னா உங்க அம்மா என்ன பண்ணிட்டு பாத்துருமா, எல்லாம் கிஞ்சி போச்சுன்னு தூக்கி யாருக்காச்சும் கொடுத்துருப்பான் சார். மொத்தம் 25,000 வருது சார். சார் கொஞ்சம் ஏதாவது போட்டு கொடுக்குறது, ஃபிக்ஸட் ரேட் தான் சார். சரி சரி பரவாயில்ல, கொடுங்க கொடுங்க. நீங்க இனிமேல் ஒரு கால் பண்ணுங்க சார், நான் வீட்டு கூட வந்து எடுத்துப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கே வந்துடுவீங்களா? சரி 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 பரவாயில்ல சார். 25,000. தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓ, இதுக்குதான் என் பட்டு சாரி எல்லாம் தூக்கின்னு வந்தீங்களா? இதுங்க இருங்க, உங்களை வச்சுக்கிறேன். ஓ, வீட்டுக்கு வந்து கூட எடுத்துப்பாங்களா? உடனே போலாமா? டாடி, எனக்கு 50% ஒளி மரியாதை ஷேர் குடுத்துருவோம், இல்லன்னா அம்மா போட்டு குடுத்துருவேன். ஐயோ வேணாம் வேணாம், உனக்கு 50% குடுத்துருவேன் சரியா? சார் சொல்லுங்க. சென்னை மட்டும் கிடையாது சார், ஆல் இந்தியா ஃபுல்லாவே போன் பண்ணா வீட்டுக்கு வந்து வாங்கிப்போம் சொல்லிருக்கேன் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாச்சிருந்தா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் சார். ஆல் ஓவர் இந்தியா நீங்க பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் சார். பத்தாத உனக்கு தரேன், குடுக்கணும்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆ வாணா வாணா வாணா, நான் குடுக்குறேன், வா 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 போலாம். A few moments later. ஹலோ ஹலோ சார், கரண் பட்டு சென்டர் குட்டிநகர் பிரான்ச்சுங்களா சார்? ஆமா மேடம், கர்ணன் தான் மேடம், சொல்லுங்க. கிரிட்டீரியா தான் சார். எங்க அம்மாவோட பழைய பட்டு புடவைங்களா இருக்கு, வீட்டுல வந்து எடுத்துப்பீங்களா சார் நீங்க? ஆ எடுத்துப்பேன் மேடம், பழைய காலத்து பட்டு புடவை எடுத்துப்போம், ஓல்டு சாரி. இது வேலிச்சர்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு, டீனர்லயும் இருக்கு.
நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? கிட்டயா இருக்கு உங்களுக்கு? நாங்க தாம்பரம் சார். ஓ தாம்பரமா, வீட்டுக்கு வந்து எடுக்கணுமா? சரி மேடம், நாங்க வீட்டுக்கு கூட வருவோம் மேடம். எத்தனை சாரீஸ் மேடம் இருக்கு டோட்டலா உங்ககிட்ட? ஒரு 10 சாரீக்கு மேல இருக்கும் சார், எனக்கு கவுண்ட் தெரியல. அதுல 10 சாரீ மேல இருக்கா? சரி ஓகே. நீங்க கரண்ட் லொகேஷன் இந்த நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்து எடுத்துட்டு போயிடுறேன் மேடம். ஓகேங்களா? உடனே ஷேர் பண்ணிடுறேன் சார். ஹலோ, ஓல்டு சாரீஸ் தானா? ஆமாம் சார், எங்கள் அம்மாவோட சாரீஸ் சார். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது, அப்போ அந்த காலத்தில் எடுத்த சாரீஸ் சார். ஓ ஓகே மேடம், பரவாயில்ல மேடம். பழைய சாரீஸ் தான் போகும், எடுத்து வைங்க மேடம். நான் கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன். நீங்கள் ஓகே ஓகேங்க சார், வாங்க சார். 1 hour later. சார் வந்துட்டீங்களா சார்? ரொம்ப பழைய சாரீஸ் மேடம். ஆமாமா சார், எங்க அம்மாவோட சார். எங்க அம்மா கல்யாணத்துக்கு வாங்கினது. எல்லாம் பாருங்க, எங்க அம்மா அப்ப கட்டினது. எங்க அம்மா எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்ரீதேவி மாதிரி இருக்கும் சார். அப்பெல்லாம் கண்ணே காட்டுல கிழவி எல்லாத்தையும் வச்சு நின்று பாரு. எவ்வளவு வச்சு நின்று? இதுதான் ரொம்ப பழைய சாரீஸ் மேடம். என்ன சார் செக்கே பண்ணீங்க? அப்பா இந்த பிசினஸ், எங்க தாத்தா இந்த பிசினஸ் மேடம். புடவை பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும். பரம்பரை பரம்பரையா நீங்க செய்றீங்க? ஆமா, பரம்பரை பரம்பரையா இந்த பிசினஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார். எவ்வளவு சார் தேர்ச்சி? இந்த டோட்டல் 75000 ரூபாய் வருது மேடம். 75000 வருதுங்களா? இதெல்லாம் எல்லாமே பழைய சாரீஸ் தான் மேடம். இது செக் பண்றதுக்கே வேலை இல்ல. ஏன்னா எல்லாமே அந்த காலத்து சாரீஸ். இது எல்லாமே ஆமா ஆமா சார், பார்த்தாலே தெரியுது எங்க அம்மாவோட சாரீஸ் தான். ஆமா, மைசூர் 9 கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே மேடம். எப்படி கேஷ் எப்படி கொடுப்பீங்க? ஜிபேவா இல்ல அக்கௌண்டா? கேஷ் எப்படி சார் கொடுப்பீங்க மேடம்? கேஷ் வேணுமா ஜிபே வேணுமா சொல்லுங்க. இப்போ கேஷ் ஆவே கொடுத்துருங்க. நான் கேஷ். ஓகே ஓகே சார். ஓ நோ, நீங்க எங்க சார் இங்க? இல்ல சார், கால் பண்ணாங்க, வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறோம் சார். நான் சார் எவ்வளவு கொடுத்தீங்க? 75000 கேஷா மாத்திட்டோம் நாங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கர்ணன் பட்டு சென்டர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நாங்க. அவங்களுக்கு டி நகர்ல ஒரு பிரான்ச் இருக்கு, அது இல்லாம வேளச்சேரியில ரெண்டு பிரான்ச் இருக்கு. உங்களுக்கு நியர்பை எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்ல அவங்க காண்டாக்ட், நீங்களும் உங்க பழைய பட்டு புடவை எல்லாம் சேல் பண்ணிக்கோங்க. பாய்.